அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஹவு டு ஸ்டடி த்ரீ மார்க் ஒரு மூன்று மதிப்பெண் வினாக்களை எவ்வாறு படிப்பது இந்த கேட்டகிரி வைஸாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே ஹவு டு ஸ்டடி ஒன் மார்க் அதே மாதிரி ஹவு டு ஸ்டடி டூ மார்க் அப்புடின்னு ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்ட் த்ரீ அதை தொடர்ந்து நம்ம பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு த்ரீ மார்க் படிக்கணும்னா நம்ம டூ மார்க்லேயும் லாஸ் படிக்கிறோம் த்ரீ மார்க்குலேயும் லாஸ் படிக்கிறோம் அப்போ எது டூ மார்க் எது த்ரீ மார்க்கில் கேட்பாங்கன்னு நம்ம வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாம் இடத்துல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த மின்னோட்டவியல் அந்த பாட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கிர்ச் ஆஃப் லாஸ் அதாவது ஆஃபின் விதிகளை கூறுக அப்புடின்னு கேட்டால் மின்னோட்ட விதியும் எழுதணும் மின்னழுத்த விதியும் எழுதணும் இங்கிலீஷில் பார்த்தோம்னா கரண்ட்லாம் எழுதணும் ஓல்டேஜ்லாம் எழுதணும் இதே டூ மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லா தான் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரிச் மின்னோட்ட விதியை எழுதுக ஸ்டேட் கரண்ட்லா கிரிச் கரண்ட் கரண்ட்லா அப்படின்னு எதாவது ஒன்று கேட்டால் அது டூ மார்க்கில் வரும் அதே ரெண்டு லாவை சேர்த்து கேட்டாங்கன்னா அது த்ரீ மார்க்கில் வரும் அதனால் வந்து இது தான் டூ மார்க் வரும் இது தான் த்ரீ மார்க் வரும்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு படித்தீங்கன்னா திடீர்னு டூ மார்க் கொஸ்டினை கேட்டு அதை அப்படியே எதில் கேட்டுருவாங்கன்னா த்ரீ மார்க்கில் கேட்டுருவாங்க அதனால் டூ மார்க்கும் த்ரீ மார்க்கும் இது தான் டூ மார்க் இது தான் த்ரீ மார்க்குன்னு நியூஸ் சிலபஸில் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மின் தேக்கின் பயன்கள் யாவை அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அது டூ மார்க்லேயும் கேட்கலாம் த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்து டூ மார்க் கொஸ்டின் டூ மார்க்கில் தான் கேட்கணும் த்ரீ மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க்கில் தான் கேட்கணும்னு மைண்டை செட் பண்ணிக்காதீங்க நியூஸ் சிலபஸில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸில் பத்தாம் படம் யூனிட் டென்னில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் டிமார்கன் தீரம் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து டிமார்க்கன் தேற்றங்களை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டூ மார்க் ப்ரூஃபோட சேர்த்து கேட்டாங்கன்னா அது வந்து த்ரீ மார்க் அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க த்ரீ மார்க் படிக்கும் பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் யூசஸ் கேரக்டிஸ்டிக்ஸ் லிமிட்டேஷன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தமிழில் பார்த்தோம்னா பண்புகள் பயன்கள் சிறப்பியல்புகள் வரம்புகள் நன்மைகள் மற்றும் தீமைகள் இது இந்த கேட்டகரி டூ மார்க்லேயும் வரும் த்ரீ மார்க்லேயும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா முதல் படம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டால் அது கண்டிப்பாக மூணு மார்க்குலாம் வரும் ரெண்டு மார்க்கில் கேட்க மாட்டாங்க ரெண்டு மார்க்கில் இருந்தால் எப்படி கேட்கலாங்கன்னா ரைட் எனி டூ ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலெக்ட்ரிக் கிளைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் மின்விசை கோடுகளின் ஏதேனும் இரண்டு பண்புகளை எழுதுக அப்படி கேட்கலாம் அப்போ ஒரு மூணு மார்க் கொஸ்டினை தேவைப்பட்டால் ரெண்டு மார்க்லேயும் மாற்றிக்கலாம் தேவைப்பட்டால் அதை எப்படி மாற்றிக்கலாம் மூணு மார்க் கொஸ்டினாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாமில் கேட்பாங்க அது கொஞ்சம் கவனமாக படிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டிஸ்டிக்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது தமிழில் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் காந்தவி காந்தவியல் விசையின் சிறப்பு இயல்புகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு கேட்டாங்கன்னா டூ மார்க்கில் வரும் எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா மூணு மார்க்கில் கேட்பாங்க அடுத்து லிமிடேஷன் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் கதிரிகளுடைய பயன்கள் யாவை கதிர்களின் பண்புகள் யாவை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் டிஸ்டின்கியூஸ் கம்பேர் அதாவது வேறுபடுத்துக ஒப்பிடுக இந்த கொஸ்டின் இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா டூ மார்க்லேயும் இது வரும் த்ரீ மார்க்லேயும் வரும் சிம்பிளாக இருந்தால் டூ மார்க்கு அதே கொஞ்சம் அந்த சிம்பிளாக இருக்கிறத விட இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சேர்த்து எழுதணும்னா அது த்ரீ மார்க்கில் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஷன் எனி டூ டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க இதே த்ரீ மார்க்கில் கேட்டால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு எப்படி சொல்லலாம்னா கம்பேர் கூலும்ஸ்லாம் பைட்ஸ் ஆஃப்ட்லா எனி டூ பாயிண்ட் அப்புடின்னு கேட்டாங்கன்னா அது டூ மார்க்கில் வரும் ஜென்ரலாக கம்பேர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர் டிஸ்டின் யூஸ் பிட்வீன் கூலும்ஸ்லா அண்ட் பைட்ஸ் ஆஃப்ட்லா கூலும் விதி பைட்ஸ் ஆஃப்ட் விதி வேறுபடுத்துக அப்புடின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக மூணு மார்க்கில் தான் வரும் அதனால் அந்த கேட்டகரி படிக்கும் படிக்கும்பொழுது அது டூ மார்க்கில் தான் இப்படி கேட்பாங்க த்ரீ மார்க்கில் தான் இப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் மைண்டை செட் பண்ணிட்டு படிக்காதீங்க எதை கொ எந்த கொஸ்டினை எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த நியூஸில் பஸ்ஸில் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன் கொஸ்டின் ஃபிசிக்ஸ்னாவே டெரிவேஷன் கொஸ்டின் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குது இப்போ முதல் படம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குது ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கங்க அதே மாதிரியே ரெண்டாம் படம் இப்போ டெரிவேஷன் கொஸ்டின்னா வந்து சமன்பாடாக வரும் ஈக்குவேஷனாக வரும் அந்த கொஸ்டினாக சூஸ் பண்ணி நல்லா படிங்க அடுத்து கான்செப்ஷனல் கொஸ்டின் கருத்துரு வினாக்கள் இது டூ மார்க்லேயும் இருக்கும் த்ரீ மார்க்குலேயும் இருக்கும் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளமும் கேட்கலாம் கம்பல்சரி இந்த மாதிரி கருத்துரு வினாவும் கேட்கலாம் கொஞ்சம் கவனமாக படிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் எலெக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஈச் அதர் மின் விசை கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது ஏன் இப்படி சிம்பிளாக கேட்டால் அது டூ மார்க் அதே ஒரு டூ மார்க்கில் கேட்டிங்கன்னா ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி வரும் அதே த்ரீ மார்க்கில் கான்செப்ஷனல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் எழுதுகிற மாதிரி வரும் நல்லா யோசனை பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அம்மீட்டர் ஏன் தொடரணைப்பில் இணைக்க வேண்டும் ஓல்ட்டு ஏன் பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒய் அம்மீட்டர் சுட் பி கனெக்டட் இன் சீரீஸ் ஒய் ஒல்டிமீட்டர் கனெக்டட் சுட் பி இன் பேரலல் அப்புடின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதுகிற மாதிரி வரும் அப்போ இது வந்து டூ மார்க்கில் தான் இந்த கான்செப்டினல் கொஸ்டின் வரும் த்ரீ மார்க்கில் தான் கான்செப்டினல் கொஸ்டின் வரும்னு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம் டூ மார்க்கில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமும் வரும் தீரி கொஸ்டின் வரும் அதே மாதிரியே த்ரீ மார்க்கில் பார்த்தோம்னா ப்ராப்ளமும் வரும் தீரி கொஸ்டின் வரும் பார்த்தாவே சிம்பிளாக இருக்கிறது வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க அதே த்ரீ மார்க்காக இருந்ததுன்னா அதை விட லைட்டாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க நீங்கள் கொஸ்டின் நல்லா படிக்கும்பொழுது இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து சென்டம் ஃபிசிக்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ